படம் சூப்பராக இருந்துச்சு. ட்ரைலரில் பார்க்குறதுக்கும் இதில் பார்க்குறதுக்கும் ட்ரைலர் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டே கிடையாது, ஆனால் படத்தை நேரில் வந்து பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு ப்ரோ. ஜெயம் ரவி நம்ம நிறையா ரோலில் பார்த்துருக்கோம். ஒரு அப்பா பொண்ணு பாசத்தில் ஃபஸ்ட் டைம் நம்ம இப்போ தான் பார்க்குறோம். அஜித் சாருக்கு யூக்கலாக பண்ணியிருந்தார், வேறு லெவலில் பண்ணியிருந்தார், மாசாக பண்ணியிருந்தார் ப்ரோ. மியூசிக்கெல்லாம் காதுலேருந்து ரத்தம் வர்ற அளவுக்கு வேறு லெவலில் பண்ணியிருந்தார், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எனக்கெல்லாம் அவ்வளோ அழுக வந்துருச்சு, ஐயோயோ இப்படியும் பண்ணுவாங்களா இப்படியும் செய்வாங்க. அது ஆக்சுவலி ஆக்டிங் தான், பட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு பெரிய எமோஷனலாக இருந்துச்சு ப்ரோ. கீர்த்தி சுரேஷை கண்டிப்பாக இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும். கீர்த்தி சுரேஷுக்கும் நயன்தாரா மேமுக்கும் டிஃப்ரெண்ட்டே இல்லாத மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதுக்கும் பண்ணியிருந்தாங்க. நயன்தாரா மேம் வந்து இவ்வளோ படம் பண்ணியிருக்காங்க, பட் ஆனால் அவங்களுக்கு இந்த பேர் இப்போ தான் கிடச்சிருக்கு. அவங்களுக்கு ஈக்குவலாக கீர்த்தி சுரேஷ் பண்ணியிருக்காங்க ப்ரோ. அதெல்லாம் வந்து நான் ஃபஸ்ட்டு நினச்சிட்டு இருந்தேன், ஒரு அப்பா பொண்ணு பாஸ்தா மட்டும்தான் காட்ட போகிறாங்க, ஒரு ஃபேமிலியை மட்டும்தான் காட்ட போகிறாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பின்னாடி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு அவருக்கு இவ்வளோ பெரிய லவ் ஸ்டோரி இருக்குது, இவ்வளோ பெரிய பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 15 நாளில் சூப்பர் ஸ்டோரியை காமிச்சிருக்காங்க ப்ரோ. டைலாக் எல்லாமே வந்து ஃபேமிலியோடு வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கே தவிர கலிஜா அப்படியெல்லாம் இல்லவே இல்லை, எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. போர்லாம் அடிக்கவே அடிக்காது ப்ரோ, கண்டிப்பாக போர் அடிக்கவே அடிக்காது. அதான் நான் சொல்கிறேனே, ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் தான் பார்த்தேன், ஆனால் படம் பார்க்கும்போது அடுத்து என்ன ஆக போகுது, அவர் பொண்டாட்டியை காப்பாற்றிருக்க கூடாதா அப்படிங்கிற அளவுக்கு நான் பார்த்துட்டு இருந்தேன். தேங்க்யூ. சூப்பராக நடிச்சிருக்காருங்க, நல்லாயிருக்கு. நல்லா பிடிச்சிருக்கு. ஃபேமிலிஸ் பார்க்கலாம், நல்லாயிருக்கு. ஃபேமிலி சென்டிமெண்ட்டு ரிவெஞ்ச் எடுத்து பண்ணுறாரு, அவ்வளோதான். ரெண்டு சாங்ஸாக நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு, படம் நல்லாயிருக்கு. இல்லை ரிவெஞ்ச் ட்ராமா தான், ரிவெஞ்ச் ட்ராமா கொஞ்சம் ஸ்லோ பேஸ்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுத்துருக்கலாம், கொஞ்சம் வித்தியாசமான கொலைகள்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக வச்சுருக்கலாம். பட் படமாக பார்க்கும்போது ஓவரால் நல்ல படம், அவர் வித்தியாசமாக இருக்குது, நல்லாயிருக்கு. இல்லை அவங்களும் அந்த போலீஸ் ரோலுக்கு ஓரளவு ஆக்டாக தான் இருக்காங்க, நல்லாயிருக்கு. ஓரளவு ஓகேவான படம் தான், ரொம்ப நல்ல படம்னு சொல்ல முடியல, ஓகே நல்ல படம், நல்லா இருந்தது. அதான் சொன்னேன் வித்தியாசமாக இருந்தார் ஜெயம் ரவியோட நம்ம முன்னாடி பார்த்த படங்களுக்கு, இதுக்கு வித்தியாசமாக இருந்தார். பெரிய ஸ்ட்ரென்த்ஸ்லாம் இல்லை, ஒரு 3-4 சீன்ஸாக இருக்குது, அதனால தான் எடுத்திருக்காங்க. அவர் சொல்லவே தேவையில்லைங்க, அவர் ஆல்ரெடி நல்ல நடிகர் தான், இன்னும் நல்ல நல்ல கதைகளை சூஸ் பண்ணி நடிச்சார், நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கு சார், நல்லாயிருக்கு, சூப்பராக நடிச்சிருக்காங்க. நல்லாயிருக்கு. அதான் கேஸ்ட்டு பற்றினது சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறமா ஃபாதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லாயிருக்கு, பாசிட்டிவாக. மைனஸ்லாம் இல்லை, பார்க்கலாம். நல்லா இருந்தேங்க, நல்லா ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சது, ரொம்ப நல்லா இருந்தது. ஜெயரவி ஆக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. கீர்த்தி சுரேஷ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுண்ணா, எதிர்பார்க்கல, நல்லா இருந்துச்சு, இந்த மாதிரி சூப்பராக டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, எங்காவும் நடிச்சிருந்தாரு, ஓல்டாகவும் நடிச்சிருந்தாரு, நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி ஓல்டு கெட்டப் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, எங்கே வந்து ஃப்ளாஷ்பேக் கொஞ்சம் நேரம் தான் வந்துச்சு, பட் நல்லாயிருக்கு சூப்பராக. அது ரிவன்ஸ் ஸ்டோரி தான், ரிவன்ஸே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருந்தாங்க, பட் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எதிர்பார்க்கல, கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக ஃபுல் மூவியில் இருந்தாங்க, ஸோ எல்லா ஹீரோயின்ஸையும் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுல, ஸோ இந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் சாங்ஸ் பெருசாக எதுவும் இல்லை சார், ஓரளவு டீசெண்ட். கேமரா ஓகே, நல்லா சூப்பராக இருந்துச்சு, அதாவது த்ரில்லருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பண்ணியிருக்காங்க, ஓகேவா இருந்துச்சு. சூப்பராக, செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு, ஃபஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. சென்டிமெண்டாக லாஸ்ட்டில் முடிச்சிட்டாங்க, எனக்கு லாஸ்ட்டில் அந்த கிளைமேக்ஸ் பிடிச்சிருந்துச்சு, அவங்க அப்பா பொண்ணு ரெண்டு பேர் சேர்ற மாதிரி நல்லா இருந்துச்சு, சூப்பர் பார்த்து. ஸ்டார்டிங்கில் அது மாதிரி செட் ஆகலை, கனெக்ட் ஆகலை ஃபஸ்ட்டு, பட் போ ஓகே கனெக்ட் ஆகிடுச்சு, இதுதான் படம் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா இருந்துச்சு, சூப்பர் பார்த்து. பார்க்கலாம் சார், ஃபேமிலியோடு பார்க்கலாம், கொஞ்சம் ரொம்ப சின்ன பசங்க பார்க்க முடியாது, கொஞ்சம் நல்லா இருக்கானா படம், சூப்பராக இருந்துச்சுண்ணா படம். ஜெயம் ரவி நல்லா பண்ணியிருந்தார், ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேகு, செகண்ட் ஹாஃபில் அப்படியே மேட்ச் பண்ணிட்டாங்க, பயங்கரமாக இருந்துச்சு படம். அந்த ப்ளஸ்ஸா அவரோட ஓல் கெட்டப் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, தென் ஓல் கெட்டப்போட ஃப்ளாஷ்பேக்கில் வந்தது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. கீர்த்தி சுரேஷ் வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க, நல்லா நல்ல கேரக்டர் அந்த ரோலு, சூப்பராக பண்ணியிருந்தாங்க கீர்த்தி சுரேஷ். அவர் நடிப்பு நம்ம சொல்லவே தேவையில்லை, அவர் சும்மாவே சால்ட்டாக வந்து மறுட்டு போயிடுவார், நல்லா நல்லா பண்ணியிருந்தார், நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருந்தாங்க. கேஸ்ட் வந்து மேலே இண்டிப்பாக போகாமல் நல்லா மேலே அழகாக சொல்லியிருந்தாங்க கேஸ்ட்டை பற்றி.
ஆ எல்லாருமே வந்து பார்க்கலாம் படம், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை. ஆ ஓகே, நல்லா இருந்துச்சு படம். படம் சூப்பராக இருக்கு சார். ஆ செம்மையாக இருந்துச்சு. அது ஓல்டு கெட்டப் நல்லா பண்ணியிருக்காரு. ரிவெஞ்ச் ஸ்டோரி தான், ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருந்துச்சு. ஜாதியும் ஜாதி பற்றி கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ ஆம்புலன்ஸ் தூக்கி போனால் ஜாதியெல்லாம் பார்க்க மாட்டாங்கல்ல, அந்தமாதிரி சிம்பாலிக்காக நிறையவே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பாருங்க, ஆ நல்லாவே எழுதியிருந்தார். ஹீரோ படத்துக்கும் இந்த இரும்புத்திரை படத்துக்கும் அவர் தான் வந்து ரைட்டராக இருக்கார். அதனால் டைலாக்லாம் நல்லா, அந்த படத்துல நல்லா இருந்துச்சு. அவர் தான் டைரக்டர், அவர் டைலாக்லாம் நல்லா எழுதியிருந்தார். ஆ சூப்பராக இருந்தது ஆக்சுவலி. இதில் நல்ல ஓல்டு கெட்டப்லாம் நல்லாவே டிஃப்ரென்ஸ் நல்லாவே காமிச்சிருந்தார், நல்லா பண்ணியிருந்தார். ஆ அவங்க சொல்ல மாதிரி அவங்க நல்லா பண்ணி, எல்லாருமே படத்தில் எல்லாருக்குமே ரோல் நல்லா தான் இருந்தது, எல்லாருமே நல்லா பண்ணாங்க. ஆ நல்லா இருந்தது ஆக்சுவலி. முன்னாடி ரெண்டு படத்தை விட ரொம்பவே நல்லா இருந்தது அவர் முன்னாடி ரெண்டு படத்தை விட. ஆ பிடிச்சிருந்து படம் சூப்பராக இருந்துச்சுண்ணே, வேற ஒன்றும் சொல்ல முடியாது. நல்லா இருக்கு அவர் ஆக்டிங், எப்பவுமே சூப்பராக இருக்கும். நல்லா இருக்குது படம், நல்லா இருக்கு. ஒரு டைலாக் மட்டும் எனக்கு பிடிச்ச டைலாக்கு, ஜாதி இல்லைன்றவங்ககிட்ட வந்துட்டு அந்த அவன் எந்த ஜாதியும் தேடாதீங்க, அந்த டைலாக் மட்டும் பிடிக்கும். ஆ நல்லா இருக்குண்ணா, அது அவர் நடிப்பு எப்பயுமே எனக்கு பிடிக்கும். சரி அவர் அவர் படம் நல்லாயிருக்கு எப்பயுமே. சுப்பிரமணிய படத்துலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். சரி சுப்பிரமணிய சாரிண்ணே, அது சந்தோஷ் சுப்பிரமணிய படம், அதுலேருந்து படம் ஆக்டிங் நல்லாயிருக்கும், படம் பார்க்க நல்லாயிருக்கும். சூப்பராக இருந்துச்சு, பிஜிஎம் நல்லா இருந்துச்சு, அது சூப்பராக இருந்தாங்க. அவனை நேர்லேயே பார்த்துருக்கேன், நல்லா இருப்பாங்க. சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இல்லைண்ணா சொல்லணுமே சொல்லலை, நான் லைட்டாக அந்த அப்பா சென்டிமெண்ட்டு கொஞ்சம், எனக்கு அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கனால அதில் கொஞ்சம் லைட்டாக அழுதுட்டேன். ஆனால் ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, அவ்வளோதான். படம் சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. கொஞ்சம் கெட்டப் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கரு நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சுண்ணா, பிஜிஎம் சூப்பர்.